வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கடை தெரு. இன்னைக்கு நம்ம டிநகர் கல்யாண் ஜுவல்லர்ஸ்லேருந்து ஜஸ்ட் 3 கிராம்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட் வெயிட் டெய்லி வேர் செயின் கலெக்ஷன்ஸ் அண்ட் சூப்பரான நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கடை தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜஸ்ட் 3 கிராம்ஸ்லேருந்து வரக்கூடிய டெய்லி வேர் செயின் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 3.3 கிராம்ஸ். அதில் அந்த சாம்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இப்போ உள்ள காலேஜ் கேர்ள்ஸ் அண்ட் ஆஃபீஸ் கோயிங் லேடிஸ்க்கெலாம் ஏற்ற மாதிரி 18 கேரட்டில் கூட நமக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு 18 கேரட் வரும். 18 கேரட் செயினாக இருந்தால் நான் 18 கேரட் அப்படிங்கிறத செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். 22 கேரட்டாக இருந்தால் நான் மென்ஷனே பண்ணலை. ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு லைட் வெயிட்டில் நான் சொன்ன மாதிரி 3.5 கிராம்ஸில் ஆரம்பித்து உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். இந்த மாதிரி ஹார்ட் அண்ட் டிசைன்லாம் கூட ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு 4 கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்ச கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஸ்டோன் இருந்ததுன்னா ஸ்டோன் வெயிட்டாக கோல்டு வெயிட்லேருந்து லெஸ் பண்ணிடுறாங்க. இந்த போ டிசைன் அண்ட் கீழே அந்த ஹார்ட்டின்னு ஒரு மாதிரி மடங்கின மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்ன் கூட ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சம் செயின்ஸில் உங்களுக்கு ரோடியம் பாலிஷுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்னில் கூட பாருங்கள், சிம்பிளாக நீட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ்க்கு கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 9 கிராம்ஸ் அளவில் ஒரு டபுள் ஹார்ட்டின் செயின் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் 22 கிராம்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 22 கிராம்ஸாக இருந்தால் நான் வந்து ப்ராக்கெட்டில் 22ங்கிறத மென்ஷன் பண்ணலை. இது 9 கிராம்ஸில் வரக்கூடிய 22 கேரட் செயின் தான். இதில் அழகாக பெண்டன்ட் மட்டும் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. செயின் சிம்பிளாக, இப்போ உள்ள ட்ரெண்டே ரொம்ப சிம்பிளாக செயின் இருக்கணும், ஆனால் பெண்டன்ட் வந்து நல்ல பார்வையாக இருக்கணும், அந்த மாதிரி வந்து நிறைய பேர் விரும்பி வேர் பண்ணுறாங்க. அதுவும் ஸ்டைலான டிசைன்ஸ்லாம். இந்த பேட்டர்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அண்ட் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வெஸ்டர்ன் வேருக்குலாம் போட்டால் கூட ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலதில் உங்களுக்கு ரோஸ் கோல்டு ஆஸ் வெல் அஸ் ரோடியம் பாலிஷ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது 15 கிராம்ஸ் அளவில் வரக்கூடியது. இந்த பேட்டர்ன் 15.5 கிராம்ஸில் குட்டி குட்டியாக பால்ஸ்லாம் சேர்ந்தாப்பில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இதெல்லாமே 22 கேரட்டில் வரக்கூடியது தான். 10 கிராம்ஸ் அளவில் இருக்கக்கூடிய இந்த பாம்பே பேட்டர்ன் நெக்லஸ் சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம 20.7 கிராம்ஸில் அழகாக ஃப்ளோரல் நெக்லஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபேன்சி டைப் நெக்லஸ், இது கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கு ஒரு சிலதுக்கு பேக் செயின் வரும், ஒரு சிலதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக வாங்கி போட்டுக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா நீங்கள் ரோப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டோன் வச்ச நெக்லஸ், உங்களுக்கு ஸ்டோன் இருந்ததுனா ஸ்டோன் வெயிட் கோல்டு வெயிட்லேருந்து லெஸ் ஆகிடும், ஸ்டோன் காஸ்ட் செப்பரேட்டாக வரும். இது பெண்ணெட் எதுவும் இல்லாமல் ஈவனாக ஒரு மாலை டைப்பில் 17.6 கிராம்ஸ், 2 2.5 செவனில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு டைமண்ட் ஃபினிஷில் இருந்தது, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது 10.26 கிராம்ஸில் சிம்பிளாக ஒரு நெக்லஸ் பார்த்துட்ருக்கோம். ஹார்ட்டின் டைப்பில் சைட்லேயும் அந்த செயின்லேயும் அந்த நெக்லஸ் டைப் ஹார்ட்டின் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிம்பிள் நெக்லஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை செயின் வித் பெண்ணெட் மாதிரி கேஷுவல் வேருக்கு கூட யூஸ் பண்ணிட்டு போகலாம். அடுத்தது கொல்கத்தா பேட்டர்னில் இருக்கிற மாதிரி ட்ரை கலர் வச்சு 3 செவரன் நெக்லஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு மிக்சட் வெயிட்டில் தான் காமிச்சிட்ருக்கேன். வீடியோவோட எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோட எண்டில் உங்களுக்கு 1 செவரன் 1.5 செவரனில் இருக்கக்கூடிய நெக்லஸ்லாம் கூட ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது 14 கிராம்ஸ் அளவில் வரக்கூடிய ஒரு அழகான செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சிம்பிள் நெக்லஸாகவும் வேர் பண்ணிக்கலாம், ஒரு மாலை டைப்பில் இருக்கக்கூடியது தான். இது ட்ரெடிஷ்னல் அட்டிகை டைப்பில் 3 செவரனில் வரக்கூடிய நெக்லஸ், வெள்ளக்கல் அட்டிகை அப்படிங்கிறது அந்த காலத்துலேயும் இந்த காலம் வரைக்கும் நிறைய பேர் இன்னுமே விரும்பி வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ என்ன தான் ட்ரெண்டியாக நிறைய நிறைய டிசைன்ஸ் அண்ட் நிறைய நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டாலுமே ஓல்டு இஸ் கோல்டு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு இன்னும் அந்த காலத்து அந்த அட்டிகை கேரளா பேட்டர்ன் அதே சமயத்தில் கல் வச்ச டிசைன் அதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இல்லை சில பேர் வந்து கல் எதுவுமே இல்லாமல் எனக்கு பிளெயினாக வேணும், கோல்ட்லேயே உங்களுக்கு செல்ஃப் டிசைனாக போட்டிருக்கோம் இல்லையா, காசுமாலை மாங்கா மாலை டிசைன்ஸ், அது கூட நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய காசுமாலை மாங்கா மாலை கலெக்ஷன்ஸ் அப்புறம் லாப்பா பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ்லாம் காமிக்கிறேன். அதில் நெக்லஸ் அண்ட் ஹாரம் செட்டோடு சேர்த்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம சிம்பிளாக 10 கிராம் அளவில் இருக்கக்கூடிய கேரளா பேட்டர்ன் நெக்லஸ் பேக் செயினோடு பார்த்துட்ருக்கோம். அதுக்கடுத்தது ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரி 14 கிராம்ஸ் கிட்டக்கு வருது அந்த சாம்ஸ் ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு வளையம் மாதிரி வந்துட்டு அதில் ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் கொல்கத்தா பேட்டர்னில் 21 கிராம்ஸில் வரக்கூடிய நெக்லஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி லைட் வெயிட் பேட்டர்ன் நெக்லஸஸ்லாம் நான் உங்களுக்கு இதுக்கு முந்தி சில மாதங்களுக்கு முன்னாடி காமிச்சிருந்தேன். அப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு சில பேர் கேரளா பேட்டர்ன் அண்ட் லாப்பா பேட்டர்னில் இருக்கிற மாதிரி எனக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ்லேருந்து கலெக்ஷன்ஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு சில பேட்டர்ன்ஸ் எதுக்கு நிறைய பேட்டர்ன்ஸை இந்த வீடியோவில் கவர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு மோஸ்ட்லி லைட் வெயிட் கவர் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன். இது கொஞ்சம் கிராண்டாக வரக்கூடிய நெக்லஸ்.
அதுக்கடுத்தது துபாய் பேட்டர்ன்ல 30 கிராம்ஸ் அளவில் வரக்கூடிய நெக்லஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ துபாய் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுலையுமே ரோஸ் கோல்டு ரோடியம் அந்த மாதிரி மிக்சடாக கொடுத்துருப்பாங்க, பார்க்கறதுக்கும் செம பிரைட்டாக இருக்கும், ஸ்டோன்ஸே இல்லாமல் நல்லா பிரைட்டாக இருக்கும் இந்த துபாய் பேட்டர்ன்ல. அடுத்து நம்ம கிட்டத்தட்ட 7.25 செவரன்ல 8 செவரன் கிட்டக்க இருக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான நெக்லஸ் இதுதான் நான் இன்ட்ரடக்ஷன்ல கழுத்தில் வேர் பண்ணியிருந்தேன், பேர்ல் பேட்டர்ன். அது இது வந்து ஸ்டைலாக வரக்கூடிய பேட்டர்ன், 19 கிராம்ஸ்ல வரக்கூடியது. இது உங்களுக்கு வெஸ்டர்ன் வேர்க்கெலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் ஒரு சூப்பராக ஃபேன்சி நெக்லஸ்னால ஃபேன்சி வேர்க்கு கூட ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது ரோ பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய நெக்லஸ், பெண்டன்ட் வச்ச மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது சாந்த் பலி பெண்டன்ட்டோட கொடுத்துருக்காங்க, கொல்கத்தா பெண்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம பாம்பே பேட்டர்ன்ல வர மாதிரி ஃபிளார் இருக்க மாதிரி அது கீழே ஒரு ரவுண்ட் பெண்டன் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இது 17.7 கிராம்ஸ்ல வருது. ஒரு சிலது உங்களுக்கு வரிக்காய் பேட்டர்ன் கூட இருக்கு. இது உங்களுக்கு 5.5 செவரன்ல இருக்கிற மாதிரி லக்ஷ்மி பேட்டர்ன், ரொம்ப பியூட்டிஃபுல்லா சிம்பிளா அதே சமயத்துல வெட்டிங்க்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் இது. ஸோ ஒரு நீட்டான லுக்ல வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான டிசைன் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து லாப்பா பிடிக்கும், சில பேருக்கு கேரளா பிடிக்கும், சில பேருக்கு இந்த மாதிரி டெம்பிள் டிசைன்ஸ் எல்லாம் பிடிக்கும். உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் எதுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சிம்பிளா இருக்கக்கூடிய நெக்லஸ் கூட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. சில பேர் பார்வையா இருக்கணும்னு நினைப்போம், சில பேர் கழுத்துல இருக்கிறதே தெரியாத மாதிரி சிம்பிளா வேணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ உங்களுடைய சாய்ஸ் அதுன்னு சொல்லுங்க. இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட 8 செவரன்ல செம்ம கிராண்டா செமி ஆன்டிக்ல ஃபுல்லா லக்ஷ்மி இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் தான். இதுல மிடில் அந்த லக்ஷ்மிக்கு வந்து பிளாக் பாலிஷ் கொடுத்துருக்கிறது ரொம்ப ஹைலைட்டடா இருக்கு அண்ட் பார்க்கவுமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டோன்ஸ் வச்ச 18 கேரட் நெக்லஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். செம்ம கிராண்டா கிளிட்டரிங்கா ஒரு ரிசப்ஷனுக்கு வேர் பண்ணோம்னு நினைச்சீங்கன்னா 5.5 செவரன்ல இருக்கக்கூடிய இந்த நெக்லஸ் ரொம்ப ரொம்ப ஆப்டாவும் கியூட்டாவும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சிம்பிள் பேட்டர்ன்ல வரக்கூடிய 2 செவரன் நெக்லஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அழகாக கொஞ்சம் ப்ராடா வந்துட்டு மிடில் ஒரு ஃபிளார், கீழே குட்டி குட்டியா மாங்கா மாதிரி கொடுத்துருக்காங்க. லாப்பா பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய இந்த நெக்லஸ் 2.5 செவரன்ல வந்திருக்கு. உங்களுக்கு லாப்பால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா மேலே யூ டைப் அண்ட் கீழே வி டைப் மாதிரி முடியும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் பார்வையா இருக்கும், லைட் வெயிட்டா இருந்தாலும் பார்வையா இருக்கக்கூடிய டைப் தான் இந்த லாப்பா டைப். நெக்ஸ்ட் நம்ம செயின் பேட்டர்ன்ல பால் செயின் பேட்டர்ன் பார்த்துட்டு இருக்கோம். அதுலயும் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிறது இந்த மாதிரி ரோடியம் பாலிஷ் அப்படிங்கறதுனால நிறைய செயின்ஸ்ல வந்து ரோடியம் பாலிஷ் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 3 செவரன் கிட்ட வருது. அது 2 லேயர் செயின் பார்த்தோம் இல்லையா. அடுத்தது நம்ம 4 லேயர் செயின், அதே 3 செவரன்ல பார்த்துட்டு இருக்கோம். பால் சைஸ் உங்களுக்கு கொஞ்சம் குட்டி ஆயிடும் அண்ட் ஜாயின் பண்ற இடத்துல ஒரு அழகாக ஒரு முகப்பு மாதிரி கொடுத்துட்டு பேக் செயினோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி அழகான ஸ்டோன் நெக்லஸ் தான் பார்த்துருக்கோம். மிடில் மட்டும் ரெட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட்லாம் உங்களுக்கு ஜெர்கான் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். 3 செவரன்ல வரக்கூடிய இந்த பேட்டர்ன் உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங்கான ஃபினிஷை கொடுக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த நெக்லஸ் ட்ரெண்டியா இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் அண்ட் ட்ரெண்டி ஃபியூஷன் டைப் மாதிரி இருக்கு. அழகா ஸ்டோன்ஸ் வச்சு மிடில் பிங்க் ஸ்டோன்ஸ் வந்து கீழே நமக்கு பெண்டன்ட்ல லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க. அந்த லக்ஷ்மிக்கு ஆன்டிக் பாலிஷும் கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு கீழே கிரீன் ஸ்டோன்ஸுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம எவர் கிரீன் மாங்காய் மாலை தான் பார்த்துட்டு இருக்கோம். சிம்பிளான இந்த மாங்காய் மாலை 2 செவரன்ல வந்திருக்கு. ஸோ எத்தனை பேருக்குலாம் மாங்காய் மாலை பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கடுத்தது மாங்காய் மாலைக்கு அப்புறம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட கொல்கத்தா பேட்டர்ன்ல வர மாதிரி உங்களுக்கு 2.5 செவரன் கிட்ட வருது. இதுல நமக்கு அந்த குட்டி குட்டியா பால் ஹேங்கிங் மாதிரி வந்திருக்கிறதும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அந்த பெண்டன்ட்டுமே பாருங்க, உங்களுக்கு பெண்டன்ட் கீழே கிட்ட மேல ரவுண்ட் ரவுண்டா வந்துட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு நல்ல ஒரு திலகம் மாதிரியான பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம 3 லேயர் பால் செயின் தான் பார்த்துட்டு இருக்கோம். செயின்ல உங்களுக்கு பால் மாதிரி இல்லாம கீழே பெண்டன்ட்ல மட்டும் பால் மாதிரி வந்திருக்கு. இது 1 செவரன் கிட்டக்க வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது துபாய் பேட்டர்ன்ல வரக்கூடிய நெக்லஸ் தான். துபாய் பேட்டர்ன் ஸ்டோன்ஸ் இல்லாமே ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி செமையா கிளிட்டர் ஆகக்கூடிய டைப் தான். இது 20 கிராம் கிட்ட வரக்கூடியது. ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நம்ம வந்து மில்லிகிராம்ஸோட சேர்த்து பார்க்குறோம். கோல்டு ஜுவல்லரி எது நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கனாலும் அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் வரக்கூடிய மில்லிகிராம் இருக்கு இல்லையா. இப்ப இந்த நெக்லஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 24 கிராம்ஸ் அண்ட் 800 மில்லிகிராம்ஸ். ஸோ 1 கிராம் உடைய விலை 5500 அப்படிங்கும்போது 800 மில்லிகிராம்ஸ் அப்படின்னா கண்டிப்பா 4500க்கு மேல வரும். ஸோ அதுக்கான பட்ஜெட்டை நம்ம அலாட் பண்ணிக்கிட்டோம்னா எப்பவுமே ஈஸியா இருக்கும். நான் ஜென்ரலா என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பட்ஜெட் ஒரு 3 செவரன்னா அது 23 கிராம்ஸா இருந்தாலும் நமக்கு வந்து பட்ஜெட் வச்சுக்கலாம், 25 கிராம்ஸா இருந்தாலும் பட்ஜெட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி 1-2 கிராம்க்கு நம்ம வந்து ஒரு குஷன் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு எப்பவுமே ரொம்பவே ஈஸியா இருக்கும். நமக்கு பிடிச்ச டிசைனை அந்த ஒரு சின்ன ஒரு 1 கிராம் 2 கிராம் வித்தியாசத்துல நம்ம மிஸ் பண்ண வேண்டாமே நான் நினைப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்பவுமே மணி சேவ் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்றது எப்பவுமே நல்லா இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் சில கடைகளில் உங்களுக்கு கோல்ட் சேவிங் ஸ்கீம் இருக்கு. மேக்ஸிமம் நிறைய கடைகளில் கோல்ட் சேவிங் ஸ்கீம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோல்ட் சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணோம்னா நமக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்கும். லைக் இமீடியட்டாக எனக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், ஒரு 1 இயர் வெயிட் பண்ணால் எனக்கு ஓகே தான் அப்படின் இருக்கவங்க வெயிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரஸ்டபிள் ஷாப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ஜுவல்லரிஸ் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் யோசிப்பேன். நீங்கள் என்ன மாதிரி யோசிப்பீங்க, உங்களுக்கு எந்த மாதிரிலாம் சேவ் பண்ணி கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 சவரனில் வரக்கூடிய அழகான நெக்லஸ் தான். ஸோ இந்த மாதிரி நமக்கு எமரல் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம சிம்பிளாக 10 கிராமில் வரக்கூடிய ஒரு பாம்பே நெக்லஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த 10 கிராமுக்குரிய அந்த நெக்லஸ்லேயே அழகாக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கிற மாதிரி ஸ்டிஃபாக வரக்கூடிய பேட்டர்ன் தான் 12 கிராமில் இருக்கக்கூடிய டிசைன். இதுக்கெல்லாம் பேக் செயின் நம்ம செப்பரேட்டாக போட்டுக்கணும், அப்படி இல்லைனா ரோப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வரிக்காய் பால் இருக்கிற மாதிரியான டிசைன், 14.7 கிராம்ஸ், 2 சவரனுக்கு கொஞ்சம் கம்மியாக வருது. அதுக்கடுத்தது நம்ம நெக்லஸ் மட்டும் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி ஆனால் பார்க்க பார்வையாக 9 கிராம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.25 சவரன்லேயே உங்களுக்கு கொஞ்சம் பார்வையாக இருக்குது. இது அதுக்கடுத்தது 10.4 கிராம்ஸில் இருக்குது. இந்த நெக்லஸ்லாம் வந்து குட்டி பசங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க கூட வேர் பண்ணிக்கலாம். காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், லேடிஸ், அதுக்கப்புறம் நம்ம பெரியவங்க கூட வேர் பண்ணால் சிம்பிளாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு உங்கள் கழுத்துக்கு எது சூட் ஆகுதுன்னு நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எப்போவுமே அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைப்பேன். நான் ஜென்ரலாக அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நேரில் விசிட் பண்ணி வாங்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்களுமே அதை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15.3 கிராம்ஸில் வர மாதிரி ஒரு சாந்தலி இருக்கக்கூடிய நெக்லஸ் தான். ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ஜுவல்லரி அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி வாங்கக்கூடியது இல்லை. ஸோ சேர்த்து வச்சு நம்ம நிதானமாக வாங்கக்கூடியது அப்படிங்கிறதுனால ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம நேரில் போய் போட்டு பார்த்து நமக்கு எந்த டிசைன் சூட் ஆகுது எது பிடிச்சிருக்குன்றதை பார்த்து வாங்கினோன்னா எப்போவுமே அது பெட்டராக இருக்கும். இந்த பேட்டர்ன் நமக்கு ஒரு ஃபியூஷன் பேட்டர்ன் மாதிரி இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காமிச்ச கலெக்ஷன்ஸில் உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் எதுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கடை தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய இந்த பிரான்ச்சுக்கு விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்ம கடை தெரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.